ஈடித்துறை அப்படின்றது அது ஒரு அடியாள் துறை பிஜேபிக்கு அப்படின்னு சீமான் விளாசராசன் தீர்க்கமா எதிர்க்கிறார். இந்த ரெய்டு வந்து ஒரு கைப்பாவையா வச்சுட்டு மத்திய அரசு செயல்படுது, தில்லுந்த ஏமால ரெய்டு வர சொல்லுங்க அப்படின்றாரு. தொங்கு சதையாக ஒட்டுண்ணியாட்டு திமுகவும் அண்ணா திமுக இருக்குன்னு சொல்றாரு. என்ன எனக்கு ஒரு பார்வை என்னன்னா, எலெக்ஷன் நெருக்கத்துல அந்த ஒட்டுண்ணி தொங்கு சதை லிஸ்ட்ல விருப்பன் கொள்ளக்காரன்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்டார்ல, அந்த மாதிரி பெரிய லீடர்ஸ் கொண்டு வந்துருவாரு நினைக்கிறேன். பாஜகவோட மாவட்ட செயலாளர் அந்த நிலத்தை ஆட்டையை போட ட்ரை பண்றாரு. ஒரு இடி சம்மன் வந்து ஜாதி பேரை குறிப்பிட்டு நிர்மலா சீதாராமன் பதவி விலக வேண்டும் வரைக்கும் இந்த இஷ்யூ பெருசா போது, நடுவில் பார்த்தா டக்குன்னு கட் பண்ணா சவுக்கு சங்கரோட ஆடியோ ரிலீஸ் ஆகுது. ராமதாஸ் வந்து சிஎம் ஸ்டாலினை வந்து மீட் பண்ணியிருக்காரு சார். அவரு உள்ள வந்தா திருமாவளவன் வெளியில போனோம். வெற்றி வீரர் திருமாவளவன் திமுக கூட்டணியில் தொடர்வார், முற்போக்குகளுக்கே அதை ஒத்துக்க மனசு இல்லையே. இவங்க என்ன பெரியார் இஸ்ட்டு, நீங்க என்ன பெரியார் தொண்டர்கள். எடப்பாடியை நம்பி போனீங்கன்னா பொருந்தா கூட்டணி ஆயிரும், அது வந்து எளிதவள நட்பாயிரும், தேர மாட்டீங்க ங்கறத நானே சொன்னேன். லாபத்துக்கு தாங்க அரசியல் இருக்கு, எல்லாரும் இருக்காங்க, ஸ்டாலினும் சரி திருமாவளவன் சரி. ஈடி துறை அப்படின்றது அது ஒரு அடியாள் துறை பிஜேபிக்கு அப்படின்னு சீமான் விளாசராசன் சார் தொடர்ந்து ரெய்டை பத்தி கமெண்ட் அடிக்கிறது நம்பர் ஒன் அவர் தான் சீமான் தான். தொடர்ந்து மத்திய அரசை தீர்க்கமா எதிர்க்கிறார். இந்த ரெய்டு வந்து ஒரு கைப்பாவையா வச்சுட்டு மத்திய அரசு செயல்படுது, தில்லுந்த ஏமால ரெய்டு வர சொல்லுங்க அப்படின்றாரு. அவரு ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாரு. காங்கிரஸும் தமிழகத்துக்கு எதுவும் பண்ணல, பாஜகவும் தமிழகத்துக்கு எதுவும் பண்ணல, ரெண்டு தேசிய கட்சிக்கும் தமிழகத்துக்குன்னு விரோதிகள்னு ஒரு மக்களவை தேர்தலில் இதுவரை எந்த மக்களவை தேர்தலையும் யாரும் எடுக்காத ஒரு நரேட்டிவை சீமான் எடுத்திருக்கிறார். இப்போ நீங்கள் அரசியல் அரங்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு தேசிய கட்சி காங்கிரஸு தென் அதுக்கு எதிரான கூட்டணியில் தான் எம்ஜிஆர், ஜனதா கட்சி ஜெயஜீவன் ராம் கூட இருந்தார். அப்படி பார்த்தா கலைஞரும் ஒரு எதிரணி ஜனதா அணியில் தான் இருப்பார். இப்படி வந்து ஒரு ஒரு நேஷ்னல் இஷ்யூ இல்லாமல் போன எலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதாவது ரெண்டு கட்சியுமே ஏதோ ஒரு நேஷ்னல் இஷ்யூஸ் எடுப்பாங்க, ஒருத்தர் மத சார்பின்மை, ஒருத்தர் இந்துத்துவான்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் தான் இங்கே எல்லா மக்களவைத் தேர்தலும் இதுவரை நடந்திருக்குது. மொத மொத நாம் தமிழர் சீமான் வந்து ரெண்டு தேசிய கட்சியுமே தமிழினத்தின் விரோதிகள்னு சொல்லி ஒரு இஷ்யூ எடுத்திருக்கிறாரு. இந்த இஷ்யூவை கூட மற்ற கட்சிகள் கூட்டணி வைக்கிறவங்களே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, காங்கிரஸுக்கு டெபாசிட் கிடையாது, தனித்து நிற்போம், தன்மானம் காப்போம், டெபாசிட் போன்னு மதிப்புக்குரிய அண்ணே ஷாம் வந்து காங்கிரஸ் நக்கல் நக்கலாக அடிச்சுக்கிட்டே இருப்பார். எப்பவும் எப்போ பார்த்தாலும் ஷாம் அண்ணா தான் சொல்லுவார். அதே மாதிரி பாஜகவை தமிழிசையின் கைங்கரியம், காங்கிரஸ் தலைவர்கள் மாறிப்பட்ட எண்ணம் கொண்ட பாஜக தலைவர்களின் கைங்கரியத்தில் பாஜக இங்கே வந்து நோட்டாவுக்கு கீழே போன கட்சின்னு கிண்டல் பண்ணுவாங்க. தமிழ் மண்ணில் காங்கிரஸ் டெபாசிட் இல்லாத கட்சி உண்மைதான், இது நோட்டோக்கு கீழே இருக்க கட்சி. வச்சு வசந்தகுமார் விஜய் வசந்தோட ஃபாதர் கன்னியாகுமரியில் மட்டும்தான் நாடார் கிறிஸ்தவர்கள் இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு, பிரதர் எஸ் குமரியாந்தன் பிரதர் ஓட்டு போட்டு அவங்க வந்து ஒரு டெபாசிட் கிடைச்சாங்க, வேற எங்கேயும் டெபாசிட் கிடைக்கல. அது அவரோட இண்டிவிஜுவாலிட்டி, அவரோட நல்ல செஞ்சு. இவர் காங்கிரஸ்காரர் தானே, அவரு காங்கிரஸையும் ப்ரமோட் பண்ணிக்கிறாரு, அவரோட பேரே ஓட்டு வாங்கி கொடுத்தாரு, காங்கிரஸையும் ப்ரமோட் பண்ணாரு, அவரையும் ப்ரமோட் பண்ணிக்கிட்டாரு. அது அது ஓகே, அவர் காங்கிரஸ்காரர் தான், அவங்க எல்லா காலத்திலுமே கன்சிஸ்டண்டா அவங்க அண்ணன் மாதிரி இல்லை, உண்மை உண்மை ஒரே கட்சியில் இருந்தாருங்கிறதும் பாராட்டுக்குரியது தான். ஸோ அவர் டெபாசிட் வாங்கினார் காங்கிரஸ் பேனரில், சோனியா வசந்தகுமார். இதை தவிர டெபாசிட் இல்லாத கட்சி தான். அப்போ இந்த கட்சி இப்படி தான் எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க. பாஜக 2016 வட தமிழகத்தில் கேண்டிடேட்டை போட முடியல, நோட்டோ கீழே கட்சி அப்படி வேண்டாம். அது வந்து உண்மை, அந்த டைமில் அவ்வளோ தான் வந்தது சார். ஒரு இடைத்தேர்தல் ஒரு சூழ்நிலையில் வந்ததை நம்ம பெருசுப்படுத்த வேண்டாம். மோடி பிரதமர்னு 5% வந்திருக்குது, அது நம்ம அதையும் பார்க்கணும். எனிவே பாஜகவுக்குள்ள விமர்சனம், மோகன் ராஜுகள் வந்து இந்த விமர்சனங்களை தான் பண்ணுறீங்க சார். சீமானே சொல்கிறார் சார், பிஜேபி அலையன்ஸே வைக்கட்டும், என்னை விட கம்மியாக தான் ஓட்டு வாங்குவாங்கன்றாரு. அது உண்மைதானு நீங்களே சொல்லியிருக்கீங்க. சீமானுக்கு ஒரு ஜம்ப்ன்றீங்க, அப்போ பிஜேபி அந்த அளவுக்கு போகாதுன்னா செகண்ட் பொசிஷனில் சீமான் வந்துருவார் நேச்சுரலி. இந்த அளவுக்கு மோசமான உள்ள கட்சிகளுக்கு தொங்கு சதையாக ஒட்டுண்ணியாட்டு திமுகவும் அண்ணா திமுக இருக்குன்னு சொல்கிறாரு. என்ன எனக்கு ஒரு பார்வை என்னன்னா, எலெக்ஷன் நெருக்கத்தில் அந்த ஒட்டுண்ணி தொங்கு சதை லிஸ்ட்டில் விருப்பன் கொள்ளக்காரன்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்டார்ல, அந்த மாதிரி பெரிய லீடர்ஸை கொண்டு வந்துடுவார்னு நினைக்கிறேன்.
இந்த மாதிரி அவர் ஒரு வியூகம் எடுத்து போறாரு, அந்த வியூகத்துக்கு இடி அவர் குறை சொல்றாரு, மக்கள் என்ன தீர்ப்பளிக்காருன்னு பாத்துருவோம். ஜனநாயகத்துல மக்கள் தீர்ப்பு பெருசுன்னு பேரஞ்சர் அண்ணா பெருந்தகை சொன்னாரு. அவர் வந்து தேசிய கட்சிகள் தமிழகத்தின் நலனை காக்கலன்னும் அந்த கட்சிகளின் தொங்கு சதைகளாட்டும் ஒட்டுண்ணிகளாட்டும் திமுகவும் அதிமுகவும் இருக்கின்றன என்றும் திமுக அதிமுக தலைவர்கள் பேரையும் எலெக்ஷன் பிரச்சாரத்தில் சொல்லிடுவார்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ஸ்டாண்ட் அவர் எடுத்து பண்றாரு. தலைவர்கள் பேர்னா புரியுதா உங்களுக்கு? பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை தான் எடுப்பாரு. பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை தான் வட இந்திய கட்சி கூட கூட்டணி போகல. பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை தவிர வேற எல்லாரும் போயிட்டாரு. அந்த இடத்துல பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை பாராட்டினாரு சீமான். ஓகே, அப்போ நீங்க இந்த நிலைப்பாட்டை எடுத்து கடுமையா போவாரு நினைக்கிறேன். அவர் ஈடியை பற்றி பேசுறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஸோ இந்த நிலைப்பாட்டுக்கு மக்கள் என்ன பண்றாரு? ஏன்னா இந்த நிலைப்பாட்டை நான் ஹைலைட் பண்ற மாதிரி வேற அரசியல் விமர்சகர்கள் நடைநிலையாளர்கள் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த நிலைப்பாடு இவர் எடுத்திருக்காங்கிறது என் கண்ணதிர தெரியுது, அதை நான் சொல்றேன். இது சரின்னு நான் சொல்ல வரல. அவர் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு, மக்கள் என்ன எடுக்கிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் மேல ஒரு ஆடியோ லீக் ஆகி பரபரப்பா பேசிட்டு இருக்கு. சவுக்கு சங்கர் இடி சம்மன் போட்டிருக்கு, ஜாதி பெயரை குறிப்பிட்டு அப்படின்றாங்க. பார்த்தாங்க ஏழை விவசாயிங்க, ஒரு 6.5 ஏக்கரில் 100 வருஷமாக அவங்க அப்பா காலத்திலேருந்து கண்ணையா கிருஷ்ணன்னு 2 அண்ணன் தம்பிங்க, ஒருத்தருக்கு 70 வயசு ஒருத்தருக்கு 60 வயசு, அங்கே விவசாயம் பண்ணுறாங்க. பாஜகவோட மாவட்ட செயலாளர் அந்த நிலத்தை ஆட்டையை போட ட்ரை பண்ணுறாரு. ஒரு இடி சம்மன் வந்து ஜாதி பெயரை குறிப்பிட்டு நிர்மலா சீதாராமன் பதவி விலக வேண்டும் வரைக்கும் இந்த இஷ்யூ பெருசாக போது. நடுவில் பார்த்தா டக்குன்னு கட் பண்ணால் சவுக்கு சங்கரோட ஆடியோ ரிலீஸ் ஆகுது. எனக்கு கூட சந்தோஷமாக இருக்குது சார், நானும் இது மாதிரி பஞ்சாயத்துலாம் பண்ணலாம். 25 வருஷம் மீடியா எக்ஸ்பீரியன்ஸு, சவுக்கு சங்கர் அளவுக்கு நம்மளும் எக்ஸ்பீரியன்ஸ் தான், பஞ்சாயத்துலாம் பண்ண ஆரம்பிக்கலாமா சார்? ஏன் சார் அவர் தலையிட்டார்? சவுக்கு சங்கர் நண்பர், அது ராமதாஸு அன்புமணி ராமதாஸ் ஒருக்கா வந்து வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் குறும்ப கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா இவங்களை பற்றியெல்லாம் நான் பேசும்போது இந்த ஜாதிகளுக்கெல்லாம் எண்ணிக்கை கிடையாதுன்ட்டார். அப்போ சங்கர் அன்புமணி ராமதாஸ் ஓகே என்ன என்ன புரோக்கர்னு என்ன விமர்சனம் பண்ணார். அப்போ எனக்காக சின்ன மாங்காவும் பெரிய மாங்காவும் ரவீந்திர துரைசாமியை கண்டு பதறாங்கன்னு எனக்காக நின்னவர். அப்பாவும் பையனும் அப்பாவும் பையனும் அது போட்டார். ஆனால் அவருக்கு ஐ வில் பி தேங்க்ஃபுல் டு ஹிம். ஓகே, அடுத்தால சசிகலா அம்மையார் விஷயத்தில் யார் சொன்னது நடக்கலை, ரவீந்திர துரைசாமி சொன்னதான் நடந்தது, கங்க்ராட்ஸ்ன்னு எனக்கு போட்டார். அவருக்கு அதுக்கும் நன்றி சொல்லணும். ரெண்டும் உண்மைதான். அதே போல் அண்ணன் ரஜினிகாந்த் வராத போது என்ன ட்ரால் பண்ணார், அதுவும் உண்மைதான். எல்லாமே நடுநிலையாக என் விஷயத்தில் நடந்துக்கிட்ட ஒரு சவுக்கு சங்கர். சரிங்க சார், இப்போ இந்த மோடி வருகை எந்தளவுக்கு சார் இம்பாக்டை எலெக்ஷனில் கிரியேட் பண்ணும்? மோடி வந்து மோடி நிதி ஏதாவது வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? மோடி பிரதமர்னு சொல்கிறதுக்கு இங்கே ஒரு வாக்கு வலிமை இருக்குது. இருக்குது, அந்த வலிமை மேலும் அதிகரிக்கும். இது பாராளுமன்ற தேர்தல், ஆப்பிள் வேற ஆரஞ்சு வேற. இந்த இடத்துல வலமும் போகாமல் இடமும் போகாமல் இஷ்யூ இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி சிக்கி கொடுவார். இன்னும் சொல்ல போனால் இன்னும் கொஞ்ச நாளில் சீமான் எடுத்திருக்கிறாருல, அந்த இஷ்யூ எடப்பாடி பழனிசாமி எடுப்பார். அது பக்கா சந்தர்ப்பவாதமாக இருக்கும். காங்கிரஸ் கூட்டணி கதவு திறந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு அது பிறகு காவேரியில் காங்கிரஸ் தண்ணி விடலைன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பாத நிலைப்பாடாட்டு இருக்கும். அதுதான் இஷ்யூ இல்லாமல் மாட்டிக்கிட்டார். ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி பழனிசாமி அவரோட சமூக நீதி உரையாடலுக்கு பிற ஜாதிகள் அவரோட தலைமைக்கு எதிராக போகிறதெல்லாம் தெள்ள தெளிவாக நடந்துடும். ஸோ அவருக்கு நிலைமை மக்களவைத் தேர்தலுங்கிறதுனால பரிதாபமானது தான்ங்கிறது என்னோட கருத்து. ராமதாஸ் வந்து சிஎம் ஸ்டாலினை வந்து மீட் பண்ணியிருக்காரு சார். அவர் உள்ளே வந்தால் திருமாவளவன் வெளியில் போகணும். எங்க ஒரு பரையர் சமூகம், தமிழ்நாட்டில் ஒரு பெருத்த சமூகம். காமராஜருக்கு பேக்கிங் கம்யூனிட்டியாக இருந்து 52, 57, 62 அவர் காமராஜ் வெற்றியை அறுவடை பண்ணதுக்கு பெரிய அளவில் முழு ஓட்டை போட்ட ஒரு சமூகம். மக்கள் தலைமை எம்ஜிஆருக்கு 77, 80, 84 அவர் வெற்றியை பெறுவதற்கு முழு காரணமாக இருந்த சமூகம். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் சமூகம் வந்து இன்றைக்கி சகோதரர் தொழு திருமாவளவன் மூலமாக 2021 2019 வட தமிழகத்தில் வெற்றி வீரர்கள் இவங்களை தான் சொல்லும்போது முற்போக்குகளுக்கே அதை ஒத்துக்க மனசு இல்லையே, முற்போக்குகளுக்கே அதை ஒத்துக்க மனசு இல்லையே. இவங்க என்ன பெரியாரிஸ்ட்டு, நீங்கள் என்ன பெரியார் தொண்டர்கள்? வெற்றி வீரர் திருமாவளவன், வெற்றி வீரர் திருமாவளவன் திமுக கூட்டணியில் தொடர்வார், இது சீமான் சொன்ன கருத்து தான். எங்கள் அண்ணன் திருமாவளவனுக்கு ஸ்டாலின் வேணும், ஸ்டாலினுக்கு எங்கள் அண்ணன் திருமாவளவன் வேணும், குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபம் வெற்றி வீரர், திருமாவளவன் திமுக கூட்டணியில் தொடர்வார். திருமாவளவன் சில தப்பு பண்ண குரல் எழுப்புறாரு அப்பப்போ திருமாவளவன், அதான் சொல்ல வர்றேன். சில தப்பு பண்ண முயற்சி போது கூட நானே சொன்னேன், சகோதரர் பயனுள்ள என்ன நடந்துன்னு தெரியும், நீங்கள் உங்களுக்கு 0.7 சதவீதத்தில் இருந்தவங்க கேட்லீஸ் போல்சாட்டு
பரையர் சமூகத்தை அப்படி ஓட்டுகளை அப்படி அள்ளி கொடுத்துருக்கீங்க. உங்கள் சமூகம் அங்கே வெற்றி டிசைடிங் ஃபேக்டர்னு பெருமையோடு இருக்குது, நீங்கள் பெருமையோடு இருக்கிறீங்க. இதை நீங்கள் வந்து எடப்பாடியை நம்பி போனீங்கன்னா பொருந்தா கூட்டணி ஆயிரும், அது வந்து எளிதவள நட்பாயிரும், தேர மாட்டீங்கிறத நானே சொன்னேன், உங்கள்கிட்டே சொல்லியிருப்பேன். அவர் இப்போ தெளிவாக வெற்றி கூட்டணியில் அப்படியே இருப்போங்கிறதும் நம்ம சொன்னக்கூடிய ரவீந்திரன் சாமி சொன்ன கருத்து கரெக்டு தான். யாரோ ஒருத்தரை லாபப்படுத்துறதுக்கு நம்மளை தூபம் போடக்கூடிய கருத்தை வந்து எடுக்காண்டாம். 11 ரவீந்திர சாமி கருத்தை கேட்காத தப்புங்கிறதெல்லாம் அவர் இப்போ உணர்றாரு. அதாவது கருத்து தான், அந்த கருத்தினோட நண்பகத்தன்மை வெற்றி பெற அவர் தொடர்றாரு. திமுக அணி வெற்றி பெறுறது வரை அந்த அணி தொடரும். மீண்டும் நான் சொல்கிறேன், திமுக அணியை ஒன்று ஒன்றில் தான் தோக்கடிக்க முடியும். எடப்பாடி பலம் நிரூபிக்காதது வரை அவர்கிட்ட யாரும் வரமாட்டாங்க. திருமாவளவனும் வரமாட்டார், யாரும் வரமாட்டாங்க. கூட இருந்த அண்ணாமலையும் கூட இருந்த பாஜக அவங்களே போறாங்க. அவங்களே வந்து எடப்பாடிக்கு வேல்யூ இல்லைன்னு நாளா போயிட்டுங்கிறாரு அன்புமணி ராமதாஸ். ஸோ டாக்டர் ஐயா அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக பார்த்தார். மணி அண்ணனும் கூட இருந்தார். அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பில் டாக்டர் ஐயா வந்து உறுதியானவர் தான். 43 வருஷமா அவர் தான் சொல்றாரு. பீகாப் ஹோட்டலில் நகைமுவண்ணை அவர் முக்குளத்தூர் அந்த அமைப்பில் இருந்து வந்தவர் ரவீந்திரன் துரைசாமி நாடார் சார்பாக நாடார் ரெப்ரஸன்டேட்டிவாக நான் கலந்துக்கிட்டேன். டாக்டர் ராமதாஸ் அவருக்கு வன்னியர்கிட்ட பெரிய பேக்கிங் உண்டு. எனக்கு நாடாற்ற ஒரு குட்டிகள் கூட மிக்சடாக உண்டு. அதே மாதிரி நகைமுவன் அண்ணனுக்கும் மிக்சடாக தான் ஒரு குட்டிகள் உண்டு. அவருக்கு பெரிய பேக்கிங்கே உண்டு. என்றாலும் அந்த கூட்டத்தில் இந்த இடஒதுக்கீடு இதுக்கெல்லாம் என்ன தீர்வுன்னு சொல்லும்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் ஒரே தீர்வு. அதில் தான் சமூகங்களுக்குள்ள உள்ள அந்த மன வேறுபாடுகள், மன மாச்சரியங்கள், நாம் இவ்வளோ இருக்கும் நமக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்குங்கிற அந்த வருத்தமும், இவ்வளோ குறைவாக தான் இருக்காங்க அவங்களுக்கு இவ்வளோ கிடைக்குதுங்கிற அந்த இதுவும் போகும். ஒரு சமூக ஒற்றுமைக்கு அது வழிவகுப்புங்கிற கருத்தை நகைமுவண்ணன் முன்மொழிய நான் அதை வழிமொழிய டாக்டர் ஐயா ஏற்றுக்கின்றாரு. அதுதான் இன்னைக்கு அந்த காலகட்டத்திலிருந்தே பீகா ஹோட்டல் பெரியார் திடலுக்கு அடுத்திருந்து இதில் உள்ள ஒரு ஹோட்டல் பீகாக்கோ. ஸோ அதை வந்து உறுதியாக இருக்கிறாரு, இந்த வேலையும் உறுதியாக இருக்கிறாரு. அவரால் இதை சாதிக்க முடியாது, வேதனை தான் அதுக்கு. எங்களாலேயும் முடியலை, எங்களாலேயும் முடியலை, அது அதுவும் உண்மை, சாதிக்க முடியலை. அப்போ அவர் சாதிக்கணும்னு அவர் அதை துடிக்கிறாரு. இப்போ நாம் தமிழர் சீமான் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லைன்னா பெரியாரை பற்றி பேசாத, சமூக நீதியை பற்றி பேசாதுன்னு அவர் வேற இது தேவர் தேவேந்திரர் ஒற்றுமைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், படையாச்சி பரையர் ஒற்றுமைக்கு நடத்தணும்னு அவர் வேற ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாரு. திமுக கழகம் என்ன சொல்கிறாங்கன்னா இது டெல்லி தான் எடுக்கணும், நாங்கள் இருந்த யூபிஏ கவர்மெண்ட் இதை எடுத்தது, அது இன்னும் வெளியிடப்படலை. பனகிரியா கம்யூனிட்டியாக அந்த நித்தி ஆதியோக்கில் இருந்தார்ல ஒருத்தர், ஒரு ஒரு அவர் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்கு, இதில் உள்ள சாதக பாதங்களை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது டெல்லியோட இதுன்னு அவர் சொல்கிறாரு. டாக்டர் ராமதாஸ் வந்து ஸ்டாலின்ட்டு அந்த கருத்தை முன் வச்சார். பிற்பட்பட்ட ஒரு நலத்துறை அமைச்சர் கண்ணப்பன் அதில் உட்கார்ந்துருந்தார். அவரெல்லாம் முன் வச்சு அதில் உள்ள என்னென்ன திமுக கொள்கை அடிப்படையில் இதுக்கு தயாராக இருக்குங்கிறத டாக்டர் ஐயாவிட்ட விளக்கி கொடுத்துருக்காங்க. மணி அண்ணன் முக்கிய ரோல் அதில் பிளே பண்ணார். ஜி கே மணி பொறுப்பு தலைவர், முக்கிய ரோல் பிளே பண்ணார். டாக்டர் ஐயாவுக்கு வந்து பரதன் மாதிரி தான், ஜெயலலிதாமையாக இருக்கு எப்படி இவர் பன்னீர்செல்வமும் அதே மாதிரி டாக்டர் ஐயாவுக்கு நம்பகத்தன்மை. அந்த தலைவர் பதவியை டாக்டர் ஐயா விரும்பும் போது ஜி கே மணிக்கு விட்டு கொடுத்தாரு. அந்த அளவுக்குள்ள சாரி அன்புமணிக்கு விட்டு கொடுத்தாரு. ஜி கே மணி அவர் கூட இருந்தார். இப்போ அந்த இடத்துக்குள்ள அடுத்த கட்டமாக பாமகவின் தலைவர் அன்புமணி போராடுவோம் இது பண்ணுவோன்னு கருத்தரங்க வச்சு வந்துட்டாருன்னா இது வந்து பாமகவுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்து அவங்க களத்தில் நிற்கிறாங்க. இந்த இஷ்யூவுக்காக பார்த்தாரே தவிர இதில் கூட்டணியெல்லாம் ஒன்றுமே இல்லை. வெற்றி பெற்ற திமுகவுக்கு திமுகவால் 2009 தோல்வியை பரிசாக கொடுத்து அதை பெற்றுக்கொண்டு கொண்டிருக்கும் பாமக கூட்டணிக்கு தேவையில்லை. புரியுது, இந்த கருத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கலைஞ்ச சட்டமன்றத்திலே டிஎஸ்எஸ் மணின்னு என்னோட நெருங்கிய நண்பர், மிகப்பெரிய தியாக வரலாற்றுக்கு சொந்தக்காரர், அரசியலில் பொது வாழ்க்கையில் பல தியாகம் பண்ணவர், 40 பாமக கொடுக்காங்கன்னு ஒரு குழுவில் இருந்து சொல்லிட்டு இருந்தார். நான் சொன்னேன் அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டார் ஸ்டாலின், கலைஞரோட மிகப்பெரிய புத்திசாலி, இந்த வேலையே வேண்டாம், திருமாவளவன் கூட தான் கண்டி பண்ணுவாருன்னு சொல்லிக்கிட்டு இதுக்கு மேலே நான் அந்த குழுவில் இருக்கல. ஏன்னா ஏதாவது நான் டிஎஸ்எஸ் மணியை குறை சொல்லிட்டேன்னா அப்புறம் நானே வருத்தப்படணும். ஏன்னா டிஎஸ்எஸ் மணிக்க தியாகமும் அவரோட அர்ப்பணிப்பும் பொது வாழ்க்கையில் பெருசு. அந்த கருத்தை அவர் சொல்கிறாரு, இந்த கருத்தை நான் மறுக்கிறேன்னு அதில் விலகி போயிட்டேன். அது அப்படி தான் நடந்தது. இப்போவும் மீண்டும் சொல்கிறேன், திமுக விசிகா கூட்டணி தொடரும். புரியுது புரியுது. அதாவது டோன்ட் பிலீவ் இன் ப்ரெடிக்ஷன்,
லாபத்துக்கு தாங்க அரசியல் இருக்கு, எல்லாரும் இருக்காங்க. ஸ்டாலினும் சரி, திருமாவளவன் அரசியல், இது இயற்கையான ஒரு சிம்பிளான ஃபார்முலா. ஜெயிக்கிற கூட்டணி அது என்னைக்கு ஏன் உடைய போகுது, எக்ஸ்ட்ரா ஒன்றா சேருவாங்க. தோத்துக்கிட்டே இருக்கிற கூட்டணியிலேருந்து ஒவ்வொருத்தராக விலகிறது சகஜம்தான். அதனால் இப்போ இருக்கிற கூட்டணி டிஎம்கேலையும் அப்படியே 2024 எம்பி தேர்தலை சந்திக்கும் அப்படின்றீங்க. இந்த நேரத்தில் எங்கள் கோல்டன் சான்ஸ் சேனல் இருந்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ. நன்றி மோகன்ராஜ்.